இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம்னா, காக்க கல்லூரி, காக்க நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து கலோரி எடுக்கப்படுகிறது. எப்படி நம்ம வந்து ஒரு வாகனம், ஒரு பைக்கு, காரு ஓடுவதற்கு, நகர்வதற்கு நம்ம பெட்ரோல் அல்லது டீசல் போடணும் இல்லையா? அது மாதிரி நாம் வேலை செய்வதற்கு, நடப்பதற்கு, ஓடுவதற்கு, பாடுவதற்கு, படிப்பதற்கு, வாசிப்பதற்கு நம்ம உடம்புக்கு என்ன வேணும்? சக்தி வேண்டும். அந்த சக்திக்கு, அந்த சக்தி எதிர்ந்து கிடைக்கிறது, நாம் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுல இருந்து கிடைக்கிறது. அந்த சாப்பாட்டுல எவ்வளவு கலோரிகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிடலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், வேலை செய்யலாம், வேலை செய்யலாம். இப்ப இந்த விதத்துல பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப அரிசி வந்து 345 கலோரி, அரிசி உணவுல எவ்வளவு கலோரி இருக்கு? 345 கலோரி. அதே மாதிரி கோதுமையில 344 கலோரி, ஆட்டு இறைச்சியில 194 கலோரி, அதுக்கடுத்து மீன்ல 130 கலோரி, வாழைப்பழத்துல 120 கலோரி, ஆப்பிள்ல 65 கலோரி, கேரட்ல 50 கலோரி, கத்திரிக்காய் 26 கலோரி. அதே மாதிரி நம்ம வயதுக்கு ஏற்றவாறு நம்ம உடம்புக்கு எவ்வளவு கலோரி உணவு தேவை அப்படிங்கறத போட்டுருக்காங்க. 50 வயசுக்கு மேல இருந்தா 2000 கலோரி இருக்கணும். அதே மாதிரி கடின உழைப்பாளிகள், இப்ப வந்து மம்பட்டி பிடிச்சி ஒட்டுறவங்க, கடப்பாறு வச்சு குடுத்துறவங்க, கிணத்துக்குள்ள இறங்கி வேலை பார்க்கறவங்க, சித்தாளு, கொத்தனாரு, கடின உழைப்பாளிகள். அப்ப இந்த கடின உழைப்பாளிகளுக்கு 3490 கலோரி வேணுமா? வேலை செய்யாதவங்களுக்கு கம்மியான கலோரி போகுது. இப்ப நான் இந்த வேலை செய்யல, நான் ஆசிரியர் பண்ணி செய்யறேன், பாடம் நடத்துறேன் அப்படின்னா எனக்கு அதுக்குள்ள கலோரி சாப்பாடு வேணும். அதே மாதிரி கிணத்துக்குள்ள இறங்கி வேலை பார்க்கறவங்களுக்கு அதிகமான கலோரி வேணும். ஏன் அப்படின்னா அவங்க அதிகமான வேலை செய்யறாங்க. அதே மாதிரி கல் உடைக்கிறவங்க, மண்ணு சுமக்குறவங்க, மெக்கானிக், இந்த மாதிரி ஆளு அதிகமான கடினமான வேலை பார்க்கறவங்க நிறைய சாப்பிடணும். நிறைய சாப்பிட விட எந்தெந்த அதிகமான கலோரி எதுல இருக்கோ அதை பார்த்து அவங்க சாப்பிடணும். புரியுதா உனக்கு? அதுக்கடுத்து நடுத்தர வயது உள்ளவங்களுக்கு 2700 கலோரி இருக்கணும். இப்ப உதாரணம் எனக்குலாம் வந்து ஒரு 2700 கலோரி இருந்தா போதும். அப்ப நான் 2700 கலோரிக்கு நான் ஜெயிச்சு டெய்லி என்ன சாப்பிட்றேன் அப்படின்னா, கொஞ்சம் அரிசி சோறு, கோதுமை சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், கேரட், ஆப்பிள், கத்திரிக்காய், இந்த மாதிரி சாப்பிட்டா போதும். இப்ப உதாரணத்துக்கு கிணத்துக்குள்ள இறங்கி வேலை பார்க்கறாங்க பத்தியா, கடின உழைப்பாளிகள் மீன் சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடலாம், என்ன அதே மாதிரி மீன், மட்டன், கோழி இறைச்சி சாப்பிடலாம். ஏன்னா அதுல கலோரி அதிகமா இருக்கல, அவங்க சாப்பிட்டு அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல அந்த கலோரி முறை எரிக்கப்படும். அப்ப அந்த கலோரி முறை காலியாகும், தீர்ந்து போயிடும். அப்ப திரும்ப அவங்க பசி எடுக்கும். இப்ப உதாரணம், பசி எடுக்காம நான் சாப்பிட்டுருந்தேனாக்கு என் வயிற்றுல நம்ம சாப்பிட்ட உணவு பூரா அப்படியே போய் தங்கிடுவோம். சாப்பிட்ட உணவா அப்படியே தங்கிடுவோம். தங்கின உடனே என்னது, நமக்கு வயிறு பெருசாகும், தொப்பை விழுகும். அப்ப இந்த தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா நான் வேலை செய்யணும். சரி, கடின வேலை என்னால செய்ய முடியாது சார், நான் என்ன செய்ய, என்னுடைய கலோரியை குறைப்பதற்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, வாக்கிங் போகலாம், நடைப்பயிற்சி போடலாம், ஓடலாம். அப்புறம் என்ன செய்யலாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் நினைச்ச, பெரிய பெரிய பணக்காரங்க நினைச்சவானா பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல போய் இந்த தள்ளுவண்டி தள்ளிக்கிட்டு நடத்துவாங்க, ஜாமாயி வாங்கிட்டு அந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி விளையாடலாம், நல்லா ஓடி. இப்போ உங்களுக்கு அதிகமா கலோரி வேணும். ஏன்னா நீங்க நல்லா ஓடுறீங்க, நல்லா விளையாடுறீங்க, நல்லா குதிக்கிறீங்க, நல்லா உருறீங்க, சண்டை போட்டு கட்டி பிடிச்ச உருறீங்க. அப்ப உங்களுக்கு அதிகமான கலோரி உணவு இருந்தா தான் உங்களால அதை செய்ய முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க, அது மாதிரி கம்ப்யூட்டர் வேலை உட்காந்துருக்கா பத்தியா, அவங்க கம்ப்யூட்டர் வேலை செய்யும் போது அவங்க உடம்புல உள்ள கலோரியில 51 கலோரி தான் எரிக்கப்படுகிறான். இப்ப அவங்க உடம்புல 2000 கலோரி இருக்கு அப்படின்னா, 51 போக மீதி 1950 தான் இருக்கு, 1949 தான் இருக்கு. அப்ப மீதி உள்ள கலோரி எரிக்கணும்னா அவங்க காலேஜ் வச்சு வாக்கிங் போகணும். என்ன செய்யுது, காலேஜ் நடைபயிற்சி போகணும், ஓடணும், விளையாடணும், இந்த மாதிரியான செயல்கள் செஞ்சாதான் அவங்க உடம்பில் உள்ள அந்த 2000 கலோரி எரிக்கப்பட்டு மதியம் பசிக்கும். சில சொல்லுவீங்க, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னா, நீ எந்த வேலையும் செய்யலையா இருக்கும், நீ சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அப்ப உனக்கு பசிக்குது அப்படின்னா பசி எடுத்து சாப்பிடணும், பசி எடுத்து சாப்பிடணும். வேலை வேலைக்கு சாப்பிட கூடாது. ஒரு சில பாத்தீங்கன்னா காலையில 7 சாப்பிடுவாங்க, மதியம் 12 சாப்பிடுவாங்க, நைட் 7 சாப்பிடுவாங்க, 4 மணி 4 டீ சாப்பிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வேலை வேலைக்கு சாப்பிடறதை விடுத்து
பசி எடுத்து சாப்பிடுவோம்.